வணக்கம் நண்பர்களே தமிழ் மோட்டிவேஷன்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன் இந்த சேனலில் வார வாரம் புதன்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும் அதை தவறாமல் பாருங்கள் உங்கள் நண்பர்களை கேட்டியும் சொல்லுங்கள் இன்னைக்கு நாம எதை பற்றிங்க பேச போகிறோம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏராளமான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அது சின்ன முடிவுகளாக இருக்கட்டும் பெரிய முடிவுகளாக இருக்கட்டும் ஏராளமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கு ஆனா பெரும்பாலான நேரங்கள்ல முடிவுகளை எடுக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பெரும் குழப்பம் ஏற்படுது இந்த முடிவு எடுக்கலாமா இந்த முடிவு எடுக்கலாமா இது ஒர்க் அவுட் ஆகுமா இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒருவேளை இந்த முடிவு நாம எடுத்துட்டு தோல்வி அடைந்தால் என்ன செய்வது அந்த பயமும் வரும் இந்த காரணத்தினால பல முடிவுகளை எடுப்பதற்கு பெரும் குழப்பம் ஏற்படுகின்றது சில முடிவுகளை நிறைய பேர் எடுக்கிறதே இல்லை ஏன்னா எடுக்கிறதுக்கு பயம் இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க எப்படி முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க தமிழ் மோட்டிவேஷன் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்க வந்து ஒரு பெல் சிம்பலை பார்ப்பீங்க அந்த பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க தான் எங்களோட எல்லா வீடியோஸையும் உங்களால பார்க்க முடியும் ஒரு நம்பர் தெரியும் அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள வீடியோக்களும் பயனுள்ள கருத்துக்களும் உங்களுக்கு வந்து சேருங்க முதல்ல ஒரு கதை ஒன்று பார்ப்போம் ஒருத்தர் பாலைவனத்தில் வழியே தெரியாம திக்கு முக்காடி இருக்காரு எந்த பக்கம் பார்த்தாலும் மணல் ஒரு மரம் இல்லை ஒரு தண்ணி இல்லை எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கும் எதுவும் கிடைக்காது தாகத்துக்கு தண்ணியும் கிடைக்காது எங்க பார்த்தாலும் மணல் சாமையான வெயில் அடிக்குது அவர் எடுத்துக்கிட்டு வந்த தண்ணியும் காலி ஆயிடுச்சு இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா அவர் வந்து சீக்கிரமா இறக்கக்கூடிய ஒரு அபாயமான சூழல் இருக்கு அவருக்கு ஒன்றுமே புரியல எந்த பக்கம் போறதுன்னு தெரியல எங்க தண்ணி இருக்கும்னு தெரியல எங்க மக்கள் இருப்பாங்கன்னு தெரியல சுத்தி ஆள் நடமாட்டமே இல்ல பேர் அமைதியா இருக்கு செமையான வெயிலும் அடிக்குது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்காரு எங்கேயாவது தண்ணி கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஆவல்லையும் ஏக்கத்திலயும் நடந்து போய்கிட்டே இருக்காரு தண்ணி கிடைச்சா நம்ம உயிர் பொழைக்கலாமே தண்ணி கிடைக்கலன்னா நம்ம உயிர் போயிடுமே அப்படின்ற பயத்துல நடந்து போய்கிட்டே இருக்காரு அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு குடிசை ஒன்று தெரியுது அவருக்குள்ள ஒரு மகிழ்ச்சி அவருக்குள்ள ஒரு ஆனந்தம் அவருக்குள்ள ஒரு பரவசம் அதாவது தான் இறந்து விடுவோம் அப்படின்ற ஒரு பயத்துல இருந்து மீண்டு ஒரு பெரிய உற்சாகம் அவருக்குள்ள வந்துருச்சு அப்பா கடவுள் இருக்காரு கண்டிப்பா நம்மளை கடவுள் காப்பாத்திட்டாரு அங்க ஒரு குடிசை இருக்கு அங்க யாராவது இருப்பாங்க அவங்கள நம்ம போய் பார்ப்போம் தண்ணி குடிப்போம் நம்ம தாகத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு பரவசம் அப்படின்னு ஒரு திருப்தி அவருக்குள்ள வந்துச்சு அந்த குடிசை நோக்கி நகர்ந்து போறாரு குடிசை நோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்காரு குடிசைக்கும் வந்து சேர்ந்தாரு ஆனா அந்த குடிசையில யாருமே இல்லைங்க இவருக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடா இது கடவுள் காப்பாத்திட்டாருன்னு பார்த்தோம் ஆனா இங்க வந்தா இந்த குடிசையில யாருமே இல்ல தண்ணியும் இல்ல எதுவும் இல்லை சாப்பாடும் இல்ல இப்ப இந்த குடிசைனால நமக்கு என்ன பயன் இருக்கு அப்படின்ற ஒரு ஏமாற்றம் அவருக்குள்ள வந்துருச்சு வருத்தம் அவருக்குள்ள வந்துருச்சு குடிசை முழுக்க தேடி தேடி பாக்குறாரு கடைசியாக ஒரு தண்ணீர் குழாவை அவர் கண்டுபிடிச்சாரு போயிட்டு அந்த தண்ணி குழாவில் அடிச்சு பாக்குறாரு ஆனா தண்ணி வரல ஆனா என்னடா இது குடிசை இருக்கு ஆளுங்களை காணும் தண்ணி குழா இருக்கு ஆனா தண்ணியை காணும் கடவுள் நம்மளை ரொம்ப சோதிக்கிறாரு என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற ஒரு வருத்தம் அவருக்குள்ள வந்தது அதுக்கப்புறம் திரும்ப அந்த குடிசை முழுக்க தேடிக்கிட்டே இருக்கார் அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது அந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி இருக்குங்க அவருக்கு பார்த்தோடனே அப்படியே ஒரு மகிழ்ச்சி அப்படியே ஒரு பரவசம் பல நாளாக தண்ணியை கண்லேயே பார்க்காத ஒரு மனிதர் தண்ணீரை பார்க்கும்போது அந்த தண்ணீர் ஒரு அமுதம் மாதிரி இருக்குங்க அதை அவர் உணர்ந்தார் அப் நம்ம பொழைச்சிப்போம் ஒரு பாட்டில் முழுக்க நமக்கு தண்ணி கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு ஆசை ஒரு ஆனந்தம் ஒரு பரவசம் அவருக்குள்ள அப்படியே பறவை வழிஞ்சுது அந்த பாட்டில் பக்கத்துல ஒரு பேப்பர் இருந்துச்சு அந்த பேப்பர்ல அவர் படிக்கிறாரு அதுல என்ன எழுதிருந்ததுன்னா இந்த பாட்டில் இருக்கிற தண்ணிய அந்த தண்ணி குழாயில நீங்க ஊத்துங்க அந்த தண்ணி குழாய் ஸ்டார்ட் ஆயிடும் அதுல தண்ணி வர ஆரம்பிச்சிடும் அந்த உங்களுக்கு தாகம் தீர்ற வரைக்கும் தண்ணியை நீங்க குடிங்க அதுக்கப்புறம் மீண்டும் இந்த பாட்டிலில் தண்ணியை பிடிச்சி இந்த மூடியை போட்டு மூடி வைங்க இந்த மூடி வந்து ஒரு விசேஷமான மூடி இந்த கடும் வெயிலிலும் இந்த தண்ணீர் வற்றி போகாதவாறு அதை பாதுகாக்கும் தயவு செய்து இதை செய்யுங்கள் அப்பதான் வேற யாராவது இங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நிறைய பேர் தண்ணி இல்லாம தவிச்சு இங்க வந்து சேருவாங்க அவங்களுக்கு தண்ணியும் கிடைக்கும் அப்படின்னு அதில் எழுதிருந்தது இப்போ அவருக்கு பெரும் குழப்பங்க வாழ்க்கையில் பெரும் முடிவை அவர் எடுத்தாக வேண்டும் வாழ்வா சாவா அப்படின்ற முடிவு இப்ப அந்த பேப்பர்ல எழுதி இருக்கிறத நம்பலாமா இருக்கிற பாட்டில் தண்ணியை அந்த குழாயில் ஊத்திட்டு தண்ணி வருமா அப்படின்னு பார்க்கலாமா அல்லது நம்மளோட தாகத்தை தீர்ப்பதற்கு அந்த பாட்டில் தண்ணியை உடனடியாக குடிச்சிடலாமா அவர் முன்னாடி இருக்கிறது ரெண்டு சாய்ஸ் ரெண்டு தேர்வுகள் இந்த ரெண்டுல இருந்து ஒன்று அவர் தேர்ந்தெடுத்துக்கணும் வேற வழியே இல்லை வாழ்வா சாவா அப்படின்ற போராட்டம் நீங்களும் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளை சந்திச்சிருப்பீங்க உங்க முன்னாடி ரெண்டு தேர்வுகள் இருக்கும் அந்த ரெண்டுல எதை தேர்ந்தெடுப்பது அப்படின்றதுல பெரும் குழப்பம் இருக்கும் நல்லா யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனா ஒரு முடிவுக்கே வர முடியாதுங்க பல பேரு தங்களோட வாழ்க்கையில பெரிய முடிவுகளை எடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பயம் ஒருவேளை அந்த முடிவை எடுத்துட்டு தோத்துட்டோம்னா அது பெரும் அவமானம் ஆயிடுமே பெரும் நஷ்டம் ஆயிடுமே அப்படின்ற கவலை அப்படின்ற பயத்தினால நிறைய பேர் முடிவுகளை எடுக்க மாட்டாங்க ஆனா முடிவுகளை எடுக்கலைன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாதுங்க முடிவுகளை கண்டிப்பாக எடுக்க வேண்டும் குழப்பமாக இருந்தாலும் சரி யோசித்து கண்டிப்பாக முடிவு எடுத்தாக வேண்டும் எப்படிங்க முடிவெடுக்கிறது மன அமைதியோடு நீங்கள் யோசிங்க எல்லா குழப்பங்களையும் ஓரமாக வைத்துவிட்டு மன அமைதியோடு யோசிங்க உங்க முன்னாடி ரெண்டு தேர்வுகள் இருக்கா இதை தேர்ந்தெடுத்தா இருக்கும் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன இது ஜெயித்தால் கிடைக்க போகும் லாபம் என்ன இது ஜெயிக்கலன்னா கிடைக்க போகும் நஷ்டம் என்ன அப்படின்ற மாதிரி ரெண்டு தேர்வுகளையும் அலசி ஆராய்ஞ்சு மன அமைதியோடு யோசிச்சு பாருங்க பிரபஞ்சத்தின் உதவியை கேளுங்கள் ஆழ்மனதின் உதவியை கேளுங்கள் அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க முடிவு எடுக்கும்போது ஒன்று நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த முடிவுக்கு நீங்க மட்டும்தான் காரணம் இந்த பிரபஞ்சத்தில் வேற யாருமே காரணம் இல்லைங்க இந்த முடிவை நீங்க தான் எடுத்திருக்கீங்க இந்த முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் எது வந்தாலும் நான் எதிர்கொள்வேன் அப்படின்ற ஒரு தைரியத்தோடவும் துணிச்சலோடவும் இந்த முடிவை நீங்க எடுக்கணுங்க இந்த முடிவு தோத்துட்டா யார் மேல பழி போடலாம் அப்படின்ற சிந்தனையோடு இந்த முடிவு எடுக்காதீங்க இந்த முடிவை எடுத்ததற்கு நீங்கள் மட்டும்தான் காரணம் வேறு யார் மீது பழி போட முடியாது அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த ஒரு பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எது வந்தாலும் நான் எதிர்கொள்வேன் இது என்னோட முடிவு எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்ற தைரியத்தோட நீங்கள் அந்த முடிவு எடுங்க சரிங்களா இப்போ அந்த கதையோட முடிவு என்ன ஆச்சுங்க அவர் முன்னாடி ரெண்டு தேர்வுகள் இருந்துச்சு ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுக்கணும் அவர் நல்லா ஆழமாக யோசிச்சாரு அதுக்கப்புறம் அந்த பேப்பர்ல என்ன எழுதி இருந்ததோ அதையே அவர் செஞ்சாருங்க அந்த பாட்டில் தண்ணியை எடுத்து அந்த குழாவில் ஊத்துறாரு கொலாவை அடிக்கிறாரு அவர் நினைச்சது மாதிரி தண்ணி வந்துருச்சு அவர் ஆசை தீர அவரோட தாகம் தீர அந்த தண்ணியை குடிச்சாரு அதுக்கப்புறம் அந்த பேப்பர்ல எழுதியிருந்த மாதிரி அந்த பாட்டில் முழுக்க தண்ணியை நிரம்பி அந்த மூடியை போட்டு அந்த ரூம்ல ஒரு ஓரத்தில் வச்சிட்டாரு அதுக்கப்புறம் ஏற்கனவே எழுதிருந்தது ஒரு பேப்பர் அதுல இவர் ஒரு வாக்கியத்தை சேர்க்கிறாரு ஆமாம் இது வேலை செய்கிறது அப்படின்ற ஒரு வாக்கியத்தை எழுதுறாரு ஏன் எழுதினாரு வேற யாராவது இங்க வருவாங்க தண்ணீர் தேடிக்கிட்டு இங்க வருவாங்க அவங்க இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படும் அந்த தண்ணியை தைரியமாக அந்த குழாயில் ஊற்றலாம் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படணும்ன்றதுக்காக ஆமாம் இது வேலை செய்கிறது அப்படின்ற வாக்கியத்தை அவர் எழுதி வைக்கிறாரு அதுக்கப்புறம் மகிழ்ச்சியோட நம்பிக்கையோட அவர் நடந்து போறாரு முடிவுகளை எடுக்கும் போது இந்த கதையையும் நான் சொன்ன கருத்தையும் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இக்கட்டான சூழலில் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரத்தில் நன்றாக யோசியுங்கள் மன அமைதியோடு யோசியுங்கள் பிரபஞ்சத்தின் உதவியை கேளுங்கள் ஆழ்மனதின் உதவியை கேளுங்கள் அதுக்கப்புறம் ஒரு முடிவை எடுங்க அந்த முடிவுக்கு நீங்க மட்டும்தான் பொறுப்பு அப்படின்ற ஒரு முடிவையும் சேர்த்து எடுங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் ஆனந்தமாக இருக்குங்க இப்ப கமெண்ட் பதிவு பண்ற நேரம் வந்துருச்சுங்க என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் முடிவுகளை தைரியமாக எடுப்பேன் முடிவுகளை தைரியமாக எடுப்பேன் அப்படின்ற கருத்தை பதிவு பண்ணுங்க இந்த கருத்து உங்களோட மனதிற்கு செல்லட்டும் உங்களோட ஆள் மனதிற்கு செல்லட்டும் பிரபஞ்சத்திற்கு செல்லட்டும் உங்களின் முடிவுகள் நன்றாக அமையட்டும் உங்களின் முடிவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரட்டும் ஆனந்தத்தை தரட்டும் பேர் ஆனந்தத்தை தரட்டுங்க நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உடல் நலத்துடனும் மனநலத்துடனும் உணர்வு நலத்துடனும் மன அமைதியுடனும் செல்வ செழிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்கின்றேன் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிங்க இந்த சேனலில் வார வாரம் புதன்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும் அதை தவறாமல் பாருங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள் ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள கருத்துக்களும் வீடியோக்களும் உங்கள் ஃபோனிற்கு வந்து சேரும் ரொம்ப நன்றிங்க வணக்கம்